ஒரு தி மகனாய் பிறந்த ஆ ஒரு தி மகனாய் பிறந்து ஓரவில் ஒரு தி மகனாய் ஒளித்து

வணக்கம் அனவேற் அணவேற்பதுவைண்டால் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவே பல்பதியம் இன்னிஷாலே பாடி கொடுத்தாலே பாமாலே பூமாலே சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடுகுடியே தொல்பாவை பாடி அள்ளுவல்ல பல்வழியா நாடினி வேங்கடவர்க்கு விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கும் நீங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவில இருபத்தஞ்சாவது பாஷனும் பார்க்க போறோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பைத்த கஞ்சன் வயிற்று நெருப்பு நின்ற நெருப்பென்று நின்ற நெடுமாலே உன்னை அரிசித்து வந்தோம் பறைதறி ஆகியில் திருத்தக்க செல்வம் சேவம் யாம் பாடி வர்த்தம் தீந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்கிறான் போன பாஷத்தில் அண்டு அவனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடினான் யாம் அந்த காரியம் இறங்கேலோ எம்பாவான்னு சொல்லி உன் இறக்கம்தான் எங்களுக்கு மூலதனம் உன் இறக்க உங்கள் இறக்கத்தினால்தான் உன் அடையணும் ஆசைப்பட்டான் இப்ப திருப்பி கிருஷ்ண பூர்ணமா திருப்பி அனுபவிக்க ஆரம்பிக்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரேவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளரங்க அவளுக்கு ஈடான ஒருத்தி கிடையாது ஏன்னா உலகத்தே பூத பூதவியப்பிதகான்னு சொல்றேன் பூதான அவ்யப்பிதகான்னு சொல்லி பகவான் சொல்றேன் இந்த பூதங்களுக்கு இந்த சர்வ அந்த உலகத்துக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய பகவான் இங்கே வந்து இவளுக்கு குழந்தையா பிறந்தா இல்லையா மகனா பிறந்தா இல்லையா அப்போ அந்த ப அந்த அந்த பகவானுக்கே அம்மா ஆகக்கூடிய ஒருத்தி அவளுக்கு ஈடான ஒருத்தி கிடையாது ஆனால் ஒருத்தி மகனாய் பிறந்து அதுமாதிரி அவளுக்கு ஈடான ஒருத்தி கிடையாது அதனால சாய் ஏகான்னு வேதன்னு சொல்கிறது பகவானை பற்றி சொல்ல முன்னு சொன்னா சாயேக்கா அவன் ஒத்தன் தான் இருக்கான் அந்த அவன் தானே பரம்பிரம அவன் தெரிய வேற ஒரு விஷயம் இல்லை அவன் ஒத்தன் தான் இருக்கான் சாயேக ஹான் வேதம் அவனை எப்படி பிறந்து சொல்கிறதோ அதுபோல் ஈக் அதே போல் இப்படியும் ஒருத்தின்னு சொல்கிறான் அந்த தேவகிக்கு ஈடு ஒருத்தரை சொல்ல முடியுமா அவ ஒருத்தி தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னான் அங்கே என்ன கேட்டால் அங்கே பொதுவாக அந்த சக்கரவர்த்தி தச சக்கரவர்த்தி தபஸ் பண்ணி மாணிக்கம் போல நாலு குழந்தைகளை பெற்றார் நாலு பிள்ளைகளை பெற்றார் இங்கே நாலு பேர் தபஸ் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றார் அது யாருன்னா தேவகி வசுதேவர் யசோதன் நாலு பேர் சேர்ந்து அவடோட பாக்கியத்தினால ஒரு குழந்த பிறந்தது அப்போ அதோட மதிப்பு என்ன ரொம்ப மதிப்பு இல்லையா அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து மகனாய் அது மகனாய் பிறந்துன்னு சொல்றான் இங்க பிறந்தும் போது ஒழுத்த மகனாய் ஒளிந்த வளர அது இருந்தாலும் அவதாரம் தேவிட்டு அவதாரம் பண்ணா கூட வளர்ந்தது என்னமோ யசோதை கிட்டதான் தான் அந்த யசோதை கீழே ஒத்தி உண்டு அவள் அவளை தேடினா பகவான் போனா இங்கே கிருஷ்ணாவதத்தில் அவளை தேடிட்டு போய் அவளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான் அவளுக்கு தான் இன்னும் அவளுக்கு கிட்ட போய் வளர்ந்தான் அவ அவள் ஒத்தி தான் அந்த பகவானை வளர்க்கக்கூடிய பாக்கியம் அடைஞ்சான் பகவானே வளர்க்கக்கூடிய பாக்கியம் அடைஞ்சா பகவானை அவர் குழந்தைய அடையக்கூடிய பாக்கியம் அவளும் ஒத்தி அடைஞ்சா எப்படி தேவிகை ஒருத்தியோ அது மாதிரி யசோதையும் ஒருத்தி ஆனா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்த வளர இங்க வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்றார் பிறந்துன்னு சொல்லவே மாட்டாங்க சுகர் கூட பாகதி சொன்னா ஆவிதாசித் யதா பிராசம் திசை இந்து புஷ்களான்னு சொன்னார் அப்ப என்ன சொல்ல போனா ஆவிராஷித் அப்படின்னு சொன்னார் அவர் ஆவிர்விச்சார் ஆனா வந்து பிறந்தான்னு சொல்றதுக்கு சுகாச்சாரிலே கூச்ச கூஷினார சொல்லறதுக்கு ஏன் பகவானை போய் பிறந்தா பிறப்பெற்றவனுக்கு போய் பிற பிறந்தான்னு சொல்ல தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னித்தான் ஆனால் இங்க எப்படி ஆண்டாள் பச்சையாவே சொல்றாங்க பிறந்தது என்ன கேட்டா பத்து மாசம் இல்லை பன்னெண்டு மாதம் கர்ப்பத்தில் இருந்தானா பொதுவாக குழந்தைகள் பத்து மாசம் இருக்கும் ஆனால் பகவான் இங்க பன்னெண்டு மாதம் பூர்ண கர்ப்பத்தில் ஆவேசிச்சிருந்தாலும் கர்ப்பத்துலேருந்து திரு வெளியில் வந்தனால அதனால இவள் பிறந்துன்னு சொன்னாலும் சப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த ஒருத்திக்கு மகனாய் பிறந்தான் இல்லையா அவருக்கு ஈடான ஒருத்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர அந்த ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளரேன்னு சொன்னா அவங்க உடனே ராத்திரி அவதாரம் பண்ணா தரிசனம் கொடுத்தான் உதவ இங்க என்ன சொல்ல போனா சக்கரவர்த்தி திருமணம் இருபத்தி நாலு வயசு ராமருக்கு இருபத்தி நாலு வயசான அப்புறம் அப்பா சக்கரவர்த்தி தசரோட சத்தியத்தை பரிபாலம் பண்ணாராம் ராமர் பக்குவமான அப்புறம் அப்பாவோட சத்தியத்துக்காக காட்டு கிளம்பினா அப்பா அவருக்கு வயசு இருபத்தி நாலு ஆனா இவர் எப்படி இருந்தார்னு கேட்டார் பிறந்தனைக்கு அப்பா சொன்னத கேட்டாராம் கிருஷ்ணன் எப்படின்னா அவர் சொல்லும் போது உப்பசம்மர பரமாத்மன்னு சொல்றாங்க சொ போசம்பரம் சங்கு சக்கரத்தோடு தரிசனம் கொடுக்கும்போது வசுதேவர் முதல்ல பார்த்து ஆனந்தப்பட்ட அப்படி சொல்றார் விதுதோ விதோ விதுதோஷி பகவான் சாட்சா புருஷே பிராகிருதே பரவாயில் கேவலான்போ நந்த சொற்ப சர்வ புஜியது நீ வந்து ரெட்டகையோடு மாறிக்கோ கையோடு இருந்தால் கம்சன் வந்து உன்னை கண்டுபிடிச்சு உன்னை இம்சம் பண்ணக்கூடும் நீ ரெட்டகையோடு மாறிக்கோன்னு சொன்னாராம் அப்போ ரெத்தகையோடு போகும்போது தன்னோட சதுர்புஜத்தை மறைச்சுண்டால் தங்கிட்ட உள்ள சங்கு சக்கரத்தை மறைச்சிட்டா இங்க பெரியவாசம் வியாக சொன்னா என்ன சங்கு தான் தன்னோட ஆழ்வார்களே மறைச்சுண்டாராம் தங்கிட்ட ரெண்டு ஆழ்வார் வச்சிருக்கா சங்கு கூட ரெண்டு ஆழ்வார்களை வச்சிருக்கா அந்த ரெண்டு ஆழ்வாரையும் மறைச்சுட்டாரான் சதுர்பூஜத்தையும் என் அப்பா சொன்னது பிறந்தணிக்கே கேட்டாராம் இப்ப சக்கரவர்த்தி திருமணம் ஸ்ரீராம இருபத்தி நாலு வயசுல அப்பா சொன்னத்தை கேட்டார் பித்ருவாக்கிய பருமனத்துக்காக காட்டு கிளம்பினா இவன் புறந்தணிக்கே அப்பா சொன்னத்தை கேட்டாராம் உப்பசம்பர அப்படின்னு அப்பா சொன்னோன்னே உடனே தன்னுக்கு சதுர்பூஜத்தை மறைச்சு ரெட்டகையோட மாறினாராம் அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்தனைக்கு அப்பா பேச்சை கேட்டு அப்பாவோட வாக்கை கா காப்பாத்தினார் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அவளுக்கு ஈடான அந்த அந்த ஒரு நாள் ராத்து கூட அங்கே தங்க முடியலையா அவர் உடனே யசோதையிட்ட போகணும் நந்தகப்பட்ட போகணும் ஆசை வந்துடுச்சு அதனால தர்கிமா கோகுலம் இல்லையா என்ன கோகுலத்தில் கொண்டு விடு அப்படி கொண்டு விடுங்கன்னு சொல்ல உடனே அங்கேருந்து கிளம்பினால ஓர் இரவில் கூட அங்கே தங்கல ஏன் கேட்டா கம்சனுக்கு அந்த பாக்கியம் இல்லை கம்சனோட ஜெயில கம்சனோட ஜெயில தானே இவா இருக்கா தேவையும் தேவையும் வசுதேவரும் கம்சனோட ஜெயில ஒரு நாள் ராத்திரிக்குள்ள இங்க கூட பகவான் தங்கலையாம் ஏன் அப்படின்னு கேட்டா நாய் குடலுக்கு நறுநை தொங்கால் போலே அப்படிங்கிற வியாக்கியானம் பெரிவாச்சம் இல்லை ஒரு நாய்க்கு போய் நல்ல 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 நையை போட்டா அது நெய்யை சாப்பிட்டு அது குடலை போய் தங்காதான் அது கக்கிடுமா நாய்க்கு வந்து நல்ல நெய் குடலை தங்காது அது கக்கிடும் போல இங்க இவனோட இவன் பரம பாபியா இருக்கிறது உண்டு இங்கே இவன் இவனோட இடத்துல ஒரு நாள் கூட ராத்திரி தங்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டாராம் இவனுக்கு ஒரு நாள் கூட கிருஷ்ணன் தன்னோட இடத்த இருக்க முடியாத பாக்கியத்தை இவன் பெறலைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றார் ஒருத்தி மனாய் பிறந்து ஓரிரவில் அந்த அந்த ஒரே ராத்திரி அந்த அந்த ராத்திரிக்கு ஈடானு ராத்திரி உண்டா கிருஷ்ணன் அவதாரம் பண்ண கிருஷ்ணன் அவதாரம் பண்ண ராத்திரிக்கு ஈடான்னு ராத்திரி இன்னும் வரவே போறதில்லை அதுக்கு முன்னாடி அந்த அப்படி ஒரு ராத்திரி வந்ததில்லை அப்படி பின்னாடி ஒரு ராத்திரி வரப்போறதில்லை அப்போ அந்த அந்த இரவுக்கு ஈடான இரவு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கூட ராத்திரி நடுநிஷியில கொண்டாடுறோம் இல்லையா அந்த நடுநிஷில கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணி அந்த ராத்திரிக்கு ஈடான ராத்திரி இனிமே வரைய போல அந்த ராத்திரி அது ஒரு ராத்திரி தான் அதனால ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர அவ இன்னூத்தி மகனா ஒளிஞ்சு வளர்றா அதனால ராவல் ராவா வந்து என்ன கோகுலத்தை கொண்டு விடுன்னு சொல்ல வசுதேவர் வந்து கோகுலத்தை கொண்டு விட்டார் இருக்கு ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர இங்க என்ன கேட்டா பகவான் வந்து எப்பவுமே இதயத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒளிஞ்சுதான் இருக்கான் எல்லா விதத்துலயும் பகவான் இருந்து இருக்கான் ஒழிஞ்சுதான் இருக்கான் அப்படி பகவான் எப்ப வெளிப்படுவான் கேட்டா இது மாதிரி அவதாரம் பண்ணாதான் வெளிப்படுவான் உள்ளத்துல இதயத்துல உள்ள பகவானை என்னால் தியானம் பண்ணி உணர முடியல பார்க்க முடியல அந்த பகவானை எப்படி நான் பார்க்க முடியும் ஆனே அவதாரம் பண்ணி வந்து அவனை பார்த்துடலாம் இப்ப இப்போ கோகுலத்துல எல்லாரும் பார்க்க போறான் அப்ப கேட்டா அவ அந்தரியாமிய கூடிய நிலையை விட்டுட்டு வெளியில பிரகடனமா ரூபத்தோட அவதார நிலைக்கு வந்தானான் அவதார நிலைக்கு வந்தா கூட அந்த திருட்டுத்தன் போலையா அவனுக்கு அந்தர்யாமியா இருந்திருந்து பழக்கம் இல்லையா அதனால பகவான் பண்றா என்ன உடனே கொண்டு கோகுலத்தை உடனே ராவோராவா ரகசியமா கிளம்பினாலான் அந்த கள்ளத்திரமா ராத்திரி தானே திருடர்கள் உலாவுவா அவன் ராத்திரி ராத்திரியே ராவோடு ராவா என்னை கொண்டு விடுன்னு சொல்றேன் அவன் அந்த பிரகடனமா வந்த நிலையில கூட அந்த அந்தரியாமியாக போய் போய் கம்சனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கம்சனுக்கு மறைஞ்சிருந்தாலும் அந்தரியாமி நிலைக்கு திருப்பி போனாருங்க பெரியவாட்சம் வியாக்கியானம் ஒருத்தி மானாய் பிறந்து ஒரவில் ஒருத்தி மானாய் ஒளிந்து வளர அவனுக்கே தெரியாத மாதிரி வளர்ந்தான் எங்க அந்த குழந்தை போச்சுன்னே தெரியல இல்லையா ஏதோ ஏன் மூடா என்னை இம்சிக்காத உன்னை வந்து வதம் பண்றவன் ஒரு இடத்துல ஒழிஞ்சு வளர்றான்னு சொல்லி துர்கை சொல்லிட்டு போயிட்டான் அஷ்டபஜத்தோடு துர்க தரிசனம் கொடுத்து அப்படி சொல்லிட்டு போனா அந்த குழந்தை எங்க இருக்கு அந்த எங்க அந்த குழந்தை இருக்குன்னு தேடுறானா அந்த குழந்தை வந்து ஒழிஞ்சு வளர்றானாம் ஒளிந்து வளர அப்படிங்க சொல்லும்போது நூறு இடத்துல வியாக்கியானத்துல இன்னொரு பெரியாழ்வாடு அனுபவத்தை சொல்றான் பெரியாழ்வாடு என்ன பண்றாரு அந்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் சொன்னார் கிருஷ்ணாவதார்த்தன் கிருஷ்ணாவோட நட்சத்திர சொல்றதுக்கு பெரியாவார் பயந்தாரம் ஏன் பயந்தானா இவள் அவதா பாசரம் பாடுற காலத்தில் பாசுரம் பாடினா கூட இவள் நிலை இவள் எந்த நிலையில இருக்காந்துட்டான் கிருஷ்ணாவதார் காலத்திலே தான் இருக்கலாம் கிருஷ்ணோடையே லயிச்சு இருக்கனால கிருஷ்ணாவதார் காலத்திலே இருக்கா இப்போ கிருஷ்ணோட நட்சத்திரம் சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க கம்சன் அது அந்த நட்சத்துக்கு ஒரு அபிச்சார ஹோமம் பண்ணி கிருஷ்ணனுக்கு எதாவது மறைமமாக தீங்கு பண்ணுவான் ஹோமம் மூலமாக ஒரு அபிச்சார ஹோமம் பண்ணி அது மூலமாக கிருஷ்ணனுக்கு தீங்கு பண்ணலாமான்னு பார்ப்பானாம் அதனால இவர் என்ன பண்ற நட்சத்திரத்தில் மறைச்சா பெரியாழ்வார் அந்தத்தின் பத்தாம் நாள் தோண்டி அச்சதம் அந்தன்னா அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திலேருந்து பத்து நட்சத்திரம் கூட்டினோம் வந்தா திருவோணம் வந்துடும் பத்து நட்சத்திரம் பின்னாடி கழிச்சுருந்தா ரோகிணி வந்துடும் பொதுவாக பிரசித்தமா கிருஷ்ணன் அவதாரம் பண்றது ரோகிணி தான் சொல்லுவோம் ஆனா பெரியார் வந்து திருவோணத்தைப்படிதான் திருவோணத்துல பகவான் அவதாரம் பண்றாரு சொல்றேன் இல்ல புராத்துல பகவான் கிருஷ்ணன் வந்து திருவோணத்துல அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லத்தான் முன்னாடியே ஒரு பாசுல திருவோணத்தான் உலகாலம் என்பார்களேன்னு சொல்லியிருக்காரு அப்ப இவனுக்கு என்ன கேட்டா எந்த நட்சத்திரம் போனா இவனுக்கு ஒரு குழப்பம் வரட்டும் திருவோணமா ரோகிணியா அப்படின்னு குழப்பம் வரட்டும் குழப்பம் வந்தா வந்து பண்ண முடியாது இல்லையா அதனால கிருஷ்ண நட்சத்திரத்தை வச்சே தானே அவனுக்கு அபிச்சாரம் பண்ணி கிருஷ்ணனுக்கு தேங்கு பண்ணுவான்னு சொல்லி அவர் தான் மறைச்சாரம் எப்பவுமே தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு ஒரு உலக வச்சனம் உண்டு இங்கே ஆண்டாள் பண்ண நீங்க நட்சத்திரான மறைச்சே அவள் பொண்ணான ஆண்டாள்னு சொன்னா நான் இன்னாருக்கு பிறந்தா இன்னார்கிட்ட வளர்ந்தான் கூட விஷயத்தையே மறைச்சது ஒருத்தி மகனாய் பிறந்து இந்த பாசில் அவள் என்ன சொல்லாங்க தேவி தேவிகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் வளர்ந்துன்னு சொல்லலாம் இல்லையா ஏன் அவள் பேரை சொல்லக்கூடாது அவள் செல்ல சொல்றதே பெரியம்மா பரம பாக்கியமாச்சேன் அந்த பகவானுக்கு அம்மாவா அந்த பேரை சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா அவள் சொன்னான் தேவிக்கிட்ட பிறந்தான்னு சொல்லி திருப்பி தேவி வந்து இம்சம் பண்ணா எங்க அவன் குழந்தைய கொண்டு எங்க விட்டுட்டு வந்த அப்படின்னு அவளை போட்டு இம்சை பண்ணுவான் விஷயம் தெரிஞ்சோன்னா யசோதர்ட்டி வந்து குழந்தை பிடினு வந்து திருப்பி தீங்கு பண்ணுவானாம் அப்ப கிருஷ்ணனுக்கு எதாவது தீங்கு வந்துருமோன்னா கிருஷ்ணாவதார் காலத்திலேயே இருக்கா பாசனா கூட எண்ணம்லாம் கிருஷ்ணோடே இருக்கனால கிருஷ்ணாவதார் காலத்திலேயே இருக்கனால அவள் இன்னாருக்கிட்ட பிறந்தா இன்னார்ட்ட வளர்ந்தா கூடிய விஷயத்தையும் மறக்கிறாராம் ஒருத்திமானாய் பிறந்து யாரோ திட்ட பிறந்து யார்கிட்டயோ வளர்ந்தான்னு சொல்ல அழகான வியாக்கியான எடுத்து சொல்ற பெரியார் வந்து நட்சத்திரத்தை மறைச்சார் அவர் பொண்ணான சரி ஆண்டாள் வந்து இன்னார்கிட்ட பிறந்தா இன்னார்கிட்ட வளர்ந்தான்னு சொல்லி அவளை யாரோ திட்ட பிறந்து யாரோ திட்ட வளர்ந்தான்னு விஷயத்தை முடிக்கிறானா ஒருத்திமானாய் பிறந்து ஒருமையில் ஒருத்திமானாய் ஒளிந்து வளர தரிக்கிலானாகி அவனை கண்டு தரிச்சுக்க முடியல கிருஷ்ணன் கண்டு பொறுமை இல்லை ஏன்னா கிருஷ்ணனுக்கு பார்த்தாலே பிரியம் வந்துடும் பிரியம் வந்தாலே பக்தி பண்ணிடுவா ஆனா கிருஷ்ணனை கண்டு இன்னும் அவனை கிருஷ்ணனை பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்ல அவன் கிருஷ்ணனால எதுதான் ஆபத்து வந்துடுவான் கிருஷ்ணன் தன்னை கொண்டுடுவானோ அந்த குழந்தை வந்து என்னை கொண்டுடுவோம் கொண்டுடுவோம் அந்த பயத்தினாலே அவனை கண்டு பொறுத்துக்க முடியாது சரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த அதுக்காக கிருஷ்ணனுக்கு எதாவது தீங்கு பண்ணதுக்கா எங்க கிருஷ்ணன் போறதுக்கான்னு தெரியாம கிருஷ்ணனை வதம் பண்ணதுக்கா ஒத்தரையா அனுப்புறான் பூஜனை அனுப்புறான் சங்கராசூரன் அனுப்புறான் திருநாவத்தன் அனுப்புறான் மகாசுரன் அனுப்புறான் அகாசுரன் அனுப்புறான் கேஷி அனுப்புறான் இப்படி ஒரு அசுரன் அனுச்சு எல்லா அசுராலும் போய் ஒருத்தன் கூட திரும்பி வரல திரும்பி வந்த அப்புறமா திரும்பி வரலன்னு கூட புரிஞ்சிக்க வேண்டாமா இத்தனை பேரும் போனா எல்லாரும் கிருஷ்ணன் வதம் பண்ணிட்டான் திரும்பி வரலான்னா அப்ப புரிஞ்சுக்க வேண்டாமா அப்ப புரிஞ்சிக்காம என்ன பண்றா கடைசியில அவளுக்கு கிருஷ்ணனுக்கு தீங்கு பண்ணணும்னு நினச்சி கடைசியில் இவன் தான் தீங்க தேடிட்டாளான் இப்பவே இருக்கு தீங்கு பண்ணு நினச்சா நம்மளுக்கு அந்த தீங்கு வந்துடும் அதான் என்ன ஆச்சு கேட்டா கிருஷ்ணனோட அந்த என்ன கேட்டா கிருஷ்ணன் வந்து இவனே அந்த தீங்க தேடி போனானா எப்படி தீங்க தேடி போனான்னு சொல்லா கிருஷ்ணன் இவன் தான் கூட்டுனு வர சொன்னான் அக்குரவை கூட்டு நீங்க கோகுலத்துல இருந்து கிருஷ்ணன் கூட்டுனு சொல்ல அக்குரவை அந்த கோகுலத்திலேருந்து கிருஷ்ணன் கூட்டுன்னு வந்து மதுரைக்கு கொண்டு வர இல்லையா இந்த மாதிரி தனுயாகம் பண்றேன் கிருஷ்ண வதம் பண்ண போறேன் கூப்பிட்டு இவனே கிருஷ்ணனை கூப்பிட்டு அந்த தனுயாகம் பண்றேன்னு சொல்லி கிருஷ்ணன் கையாலே இவன் வதமானான் கிருஷ்ணன் கையாலே வதம் பண்ணி இவன் போனான் அப்போ அப்போன்னு சொல்லுவேன் ஒரு தருக்கிலான் நாயி தான் தீங்கு நினைத்த கிருஷ்ணனுக்கு தீங்கு பண்ண நினைச்சா உனக்கு தீங்கு வரும் பா பயலை உனக்கு வரும்னு பயலை அப்படின்னு சொல்லி ஆண்டா சொல்றான் தற்கா நாயி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்று அந்த கருத்தை பிழப்பித்தான் சொல்றான் கருத்தன்னா அவன் எவ்வளவோ திட்டம் போட்டான் எவ்வளவு திட்டம் போட்டான் அவனை கொள்ளறதுக்கு என்னென்னமோ க திட்டம் போட்டான் என்னன்னு யோதனை பண்ணா என்னனோ என்ன என்னன்னு அந்த கருத்தை எல்லாம் பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்புண்ட நின் நெடுமாலே அந்த கஞ்சன் வயிற்றுல நெருப்பான்னு எப்படி எப்படின்னு கேட்டா எல்லாம் இவனை கட்டி எல்லாரும் பயந்தாளும் கம்சன் நினைக்கும் போது யசோதே தேவிக்கு பயந்தா வசுதேவா அந்த பயத்தினா வாழ்ந்து வேறு எரியுமா பாவம் வேர் கொதிக்குமா வாழ்க்கை வேறு எரிமா கிருஷ்ண கம்சன் நினைச்சாலே வாழ்க்கலாம் வேர் கொதிக்கும் அவனை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை அதனால வேர் எரியும் வாழ்க்கை அவளை வயத்துல அப்படி நெருப்பு கட்டினாங்க இவங்க கஷ்டம் நினைச்சாலும் எல்லாருக்கும் வயத்துல நெருப்பு கட்டின மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல சாதுக்கள் எல்லாம் கம்சனால கஷ்டப்பட்டா நெருப்பு கட்டினான் சில பேருக்கு அந்த சமம் தாங்காம மதுரை விட்டு வெளியே வெளிநா வெளி வெளிநாட்டுக்கே போயிட்டாலும் அகதிகளா போயிட்டாலும் அப்படி அவன் நினைக்கும் போது என்னாச்சு எல்லாரும் வயத்துல நெருப்பு கட்டின மாதிரி கம்சன் நினைச்சாலும் எல்லாம் பயந்து செத்தாலாம் நெருப்பு கட்டினா இப்ப எல்லார் சாதுக்கள் தன் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் நெருப்பு மாதிரி சுட்டான் இல்லையாவும் அஹ் பயத்த பண்ணி அந்த நெருப்பு இவன் வயத்துலேயே வைக்கலாம்னு நினச்சாரான் கிருஷ்ணா அதனால நெருப்பண்ட நின்ற நெடுமாலே அந்த நெருப்பை கொண்டு இவன் வயத்துல வச்சான் இப்ப இப்ப இவனுக்கு இவன் மாறி மாறிப்போச்சு இவன் என்ன ஆயிட்டான் கேட்டா கண்ணன் வந்துடுவானோ கிருஷ்ணன் வந்துடுவானோ கிருஷ்ணா என்ன வதம் பண்ணிடுவானோ கிருஷ்ணனை கொண்டுடுவானோ கிருஷ்ணன் என்ன கொண்டுடுவான்னு சொல்லி பயத்துலனாலே இவன் செத்து போனானா அந்த பயம் இவன்கிட்ட இவன் வயத்துல நெருப்பு கட்ட மாதிரி இருக்கு இவன் வயத்துக்கு அப்படியே பத்தி ஏறிடுது ஏன்னா மத்தவயில இவன் நெருப்பு வச்சான் அந்த நெருப்பை கொண்டு கிருஷ்ணன் திருப்பி இவன் வயத்துலயே கொண்டு வச்சுட்டான் மத்தவழைக்கு இவன் பயத்தை உண்டு பண்ணான் கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணி இவனுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணிட்டான் இவன் வயத்துல கொண்டு வச்சுட்டான் நெற்பண்ட நின்ற நெடுமாலை அதுக்கு என்ன காரணம்னா நெடுமாலேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆண்டா நெடுமாலைன்னா மாலைன்னா வியாமோகன உடையவன் ஒரு அர்த்தம் வியாமோகன ஒரு மயக்கம் எப்பவுமே பக்தால பார்த்தா பகவான் மயங்கிடுவாராம் பக்தால பார்த்தா அவளுக்கு பிரியம் ஏற்பட்டு மயங்குவாராம் இங்க நெடுமாலை அந்த மயக்கம் எப்படிங்கட்டான் அது இப்ப நெடுந்து தொடர்ந்து அது அந்த மயக்கம் குறையவே குறையாதான் அது எத்தனை நாளானாலும் எத்தனை வருஷமானாலும் நெடுநாளுக்கு அந்த நெடு நெடு நெடுமையா நீ நீண்டு அந்த மயக்கம் இருக்குமா ஆனா நெற்பன் நின்ற நெடுமாலே உன்னை அரிசித்து வந்தோம் அவர் சொல்ற உன்னை அரிசித்து வந்தோம் உன் அண்டி வந்துடும் எங்கிட்ட நாங்க வந்து வெய்கூண்டத்துக்கு வரலையே எங்க உயிரை வந்து விட்டுட்டு அப்புறம் வெய்கூண்டத்தை உன் திருவடி அடையணும்னு இருக்கு ஆனா இங்க வந்து எதாச்சும் எங்களுக்கான வைகுண்டாது நீயே பகவானே நீயே எனக்கு எங்களுக்காக வந்து கோகுலத்துக்கு வரும்போது அது மட்டும் இல்ல மதுரில் அவதாரம் பண்ணாலும் எங்களை தேடி கோகுலத்துக்கு வந்துட்டே நீ இப்ப நாங்க எல்லாம் நாங்க மதுரைக்கு நாங்களா தேடி நீ தான் எங்களை தேடி கோகுலத்துக்கு வந்தேன் அது நீயே தேடி வரும்போது உங்களை நாங்க அண்டாம இருப்போம் அரிசித்து வந்தோம் ஒன்னையே ஆட்சியமா உன்னையே அண்டி வந்தோம் இதுதான் சரணாகி எப்பவுமே பகவானை சரணாதி பண்ணி தான் பலனை அடையணும் மோட்சம் கூட சரணாதி பண்ணா மோட்சம் கிடைக்கணும் தர பகவானை சரணாதி பண்ணக்கூடிய தகுதி நமக்கு வேணும் இல்லையா பகவான சர்ணாதிக்கும் பண்ணக்கூடிய உபாயத்தை விட்டுட்டும் மோட்சத்தை வெறும் ஆயில்ல மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டா எப்படி பண்ண நீ என்ன சரணாதி பண்ணி நான் மோட்சம் கொடுக்குறேன் பகவான் சொல்லும் போது அப்ப நம்ம சரணாதி பண்ண இல்லையா அதை அறுத்திட்டு வந்தோம் உன்னை அண்டி வந்தோம் உன்னை ஆசிரிச்சி உன உன்னையே கதின்னு வந்தோம் அறுத்திட்டு வந்தோம் ஏன்னா நீ வந்து எப்போதும் வான வ வரணும்னு நினைக்க மாட்டேன் ஆனா உன் இடத்த எங்களால எங்களை ஆற்றாம எங்களை இடத்துல இருக்க விடாம உன்னை பார்க்கணும் ஓடி வந்துட்டோம் ஓடி வந்து இப்ப என்ன பண்ணிட்டோம் திருவடிக்கு பல்லாண்டு பாடுறோம்னு சொல்லி உன்னை நடந்து வர வச்சுட்டோம் உனக்கு சிம்மாசனம் உட்காத்தி வச்சுட்டோம் உனக்கு வந்து உன்னை வந்து ஏன்னா உன்னா அப்படி உன்னை ஆசிரிக்கணும் கூட எண்ணத்தோட துடிச்சு இத்தனை காரி நாங்க அறுத்து வந்தோம் அது மட்டும் இல்ல நாங்கெல்லாம் இத்தனை பால் சாப்பிட நெய் சாப்பிட உடம்பு இழச்சி போய் பார்த்தா பார்த்தோம் எங்க கோலத்தை பார்த்தாலே எங்க எங்களோட எங்களோட கோலத்தை பார்த்தாலும் நீ துடிச்சு போய்டுவேன் துடிச்சு போயிடுவேன் அந்த துடிப்பை கூட நாங்க கொடுத்துட்டோம் இப்ப நீ என்ன பண்ணுவா எங்களை எல்லாம் பார்த்து நீ துடிச்சு போடுவே கிருஷ்ணா அந்த துடிப்பை கூட எங்களால் நாங்க கொடுத்துட்டோமே ஏன்னா கேட்டேன் உங்களை கூட அந்த துடிப்பில் உன்னை அண்டனும் கூட துடிப்பில் வந்துட்டோம் அரிசித்து வந்தோம் பருதறியாகில் என்ன வேணும் கேட்ட பர வேணும் கிட்ட கைங்கரியம் வேணும் அதுக்கு இருபத்தொன்பது பர்செல்லாம் கைங்கிறம் சொல்ல போறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பரிசு வேணும் சம்பாவணும் நீ எங்கால கொண்டாடப்படக்கூடியன்னா இருக்கும் அப்பதானே ஒரு பிரியத்தை எப்படி காட்டுறோம் ஒரு பரிசு கொடுத்து உன் பிரியத்தை காட்டும் அதுதான் இங்க பறைன்னு சொல்கிறேன் அந்த பரிசு உன் கையால் ஒரு பரிசு கிடைச்சா ஆகா கிருஷ்ணம் கொடுத்தான் கிருஷ்ணம் கொடுத்தான் கிருஷ்ணன் கையால் வாங்கினோம் கிருஷ்ணன் கையால வாங்கினோம் அப்படின்னு அதை பார்த்து 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 நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஏன்னா உன் கையால் எது கிடைச்சாலும் சுகம் இல்லையா அந்த அதனால நீ பறை தரணும் பருத்தறியாயின் திருத்தக்க செல்வம் சேவம் வியாம்பாடி திருத்தக்க செல்வம் சொல்ல திருத்தக்க செல்வம் என்னன்னா திருவான மகாலட்சுமியும் திருமார்பிலே வச்சுட்டு இருக்கேன் திரு வந்து உங்ககிட்ட தானே தங்கியிருக்கா ஆனா திருத்தக்க செல்வம் ஒன்னு விட்டு பிரியமாட்டேன்னு சொல்லி அகலியிலே மட்டும் ஒன்னு விட்டு பிரியாம உன் திருமார்பிலே அனபாயினியா இருக்காளே அது அந்த மகாலட்சுமி மகாலட்சுமி மார்பில் வச்சுருக்கக்கூடியவனாச்சு அந்த திருவ மகாலட்சுமியை தக்க வச்சுருக்கா ஆனா திருத்தக்க செல்வம் இன்னொருத்தன மகாலட்சுமியாலே விரும்பக்கூடிய செல்வம் மகாலட்சுமி உலகத்துக்கு அஷ்ட ஐஸ்வரியத்தை கொடுக்குறான் அந்த மகாலட்சுமி என்ன பண்றா எல்லாருக்கும் ஐஸ்வயம் கொடுத்து அவ என்ன பண்றா பெருமாள் கைங்கிறது அவ பெருமாள் கைங்கிறது தான் தனக்கு மேலான செல்வம் நினைச்சு ஒன்னே அண்டி இருக்கா அவ திருத்த திருவே திருவே திருவான மகாலட்சுமியே விரும்பக்கூடிய ஐஸ்வர்யம் செல்வம் அர்த்தம் திருவுக்கு திருவாகிய செல்வான்னு திருமங்கியாளர் பாஷன் சொல்றேன் திருவுக்கு வந்து மகாலட்சுமிக்கு அப்படி ஐஸ்வர்ய சம்பத்தம் எப்படி வந்து கேட்டா பெருமாள் தான் வந்தது பெருமாளோட சம்பந்தத்தினால மகாலட்சுமி ஐஸ்வர்ய சம்பந்தத்து வந்து அப்ப பெருமாள் தாயோட சம்பத்தினால பெருமாளுக்கு என்ன ஸ்ரீயப்பதியும் கூட ஒரு நாம வந்தது ஸ்ரீயப்பதியும் கூட ஒரு பட்டம் வந்தது அப்ப மார்பில மகாலட்சுமி அவருக்கு வந்து ஸ்ரீயப்பதி அவளுக்கு ஸ்ரீ தன்மை எப்படி வந்தது அவள் ஐஸ்வர்யத்தன்மை எப்படி வந்தது கேட்டா ஒன் சம்பந்தத்தால வந்து அப்போ உன்னையும் அவளையும் பிரிக்க முடியாது திருத்தக்க செல்வம் செல்வம் அந்ததான் செல்வம் அவள் என்ன எதை செல்வம் எல்லா உலகத்துக்கு அஷ்டம் கொடுத்தாலும் தனக்கு எது செல்வம் அடைக்கிறான் தனக்கு எது ஐஸ்வர் உன்னோட கைங்கிற திருவடியை வர உனக்கு கைங்கிரம் பண்ணிட்டு இருக்காரு திருத்தக்க செல்வம் சேவம் யாம்பாடி அப்படிப்பட்ட வீர செயல் பண்ணக்கூடாது இப்ப நாங்க என்ன பண்ண இவ்வளவு நீங்க வந்து பூதனா மோட்சம் பண்ண சரராசி வதம் பண்ணேன் கேசிய வதம் பண்ணேன் மகாசிவன வதம் பண்ணேன் அப்படின்னு ஒன்னு கம்சனையே வதம் பண்ண அப்படி கம்சனையே வதம் பண்ணா கூட அந்த வீர செயல நாங்க பாடுவோம் மற்ற வேணா அஹா கம்சம் தொலைஞ்சான் நம்மளுக்கு சௌக்கியம் ஏற்பட்டு சாதுக்கள் நினச்சிட்டு போயிடுவான் நாங்க என்ன நினைப்போம் கேட்டா ஆஹா எப்பேற்பட்ட காரியத்தை கண்ணன் பண்ணா எப்பே இருக்கா கிருஷ்ணன் பண்ணா அப்படியே உன்னோட வீர செயல பாடிட்டே இருப்பான் பாடுதலே எங்களுக்கு ஒரு சுகம் பாடுதலே எங்களுக்கு ஒரு பரம பாக்கியம் ஆனா திருத்தக்க செல்வம் சேவம் யாம் பாடி உன் வீரச்சை பாடுது நீ அவதாரம் பண்ணி இவ்வளவு லீலைகளை எதுக்கு பண்ண நாங்க பாடத்துக்கு தானே இவ்வளவு லீலைகள் பண்ணி எங்களை பாடுபடியா பண்ணிருக்கேன் நீ உன் லீலைகளை பாடிட்டே இருப்பான் அதுவே எங்களுக்கு பரம சுகம் திருத்தக்க செல்வம் சேவம் யாம் பாடி அந்த வீரச்செயல் சேவகன்னா வீரச்செயல் வீரச்செயல யாம் பாடி நாங்க எல்லாரும் யாம் ஏன்னா எங்களுக்கு வாக்கு படைச்ச பையன் வீரச்செயல யாம் பாடி வர்த்தம் தீந்தம் ஐந்தேலுரம்பாவ எது முதல் கைங்க திருப்பள்ளாண்டாத முதல் கைங்க அவ அப்பா தானே கேட்டான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா சேவடி சேவி திருக்கா அப்படின்னு சொல்லுவா அவ அப்பா சொன்னா எல்லாரும் கிட்ட போய் பெருமாள் சில பேர் ஏந்தொல் போடுவா சில பேர் பெருமாளுக்கு கொடைப்பிடிப்பா சில பேர் வந்து பெருமாளுக்கு சாமரம் போடுவா சில பேர் பெருமாளுக்கு வேண்டிய காரு அப்டியே பெருமாளுக்கு வேண்டிய தொட்டு கைங்கிரம் படுவா இதெல்லாம் சில பேர் கிடைக்கும் ஆனா எல்லாரும் கிடைக்கூட கைங்க நாம சங்கீர்த்தம் பெருமாள் புறப்பட்டா முன்னாடி நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு போலாம் இல்லையா பல்லாண்டு பாடிட்டு போலாம் இல்லையா அதுதான் எங்க அப்பா காட்டின வழி அது போல நாங்க என்ன பண்ணுவோம் உனக்கு திருப்பல்லாண்டு பாடிட்டு உன் வீர செயல் நான் பாடிட்டு முன்னாடி போவோம் அதுதான் எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச கைங்கிரம் அதுதான் மேலான கைங்கிரம் உலகத்துக்கெல்லாம் நாடு நகரமறிய நமோ நாராயண் எல்லா வாக்காத நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா கோபாலன் திருமா திருநாமத்தை விழும்படியா கத்தி பாடிட்டு போவோம் அதனால வியர்ச்செயல பாடிட்டு போவோம் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச முதல் கைங்கிரம் அந்த கைங்கிறத்தை தாங்க விட மாட்டோம் திருத்தக்க செல்வம் சேவம் பாடி வர்த்தமும் தீர்ந்த மைந்தேலோரம்பா இல்லைன்னு சொன்னா வர்த்தம் என்னன்னு கேட்டா ஒண்ணு விட்டு இதெல்லாம் பிரிஞ்சு இருந்தோம் சேர சேலம் ஒன்னு ஒண்ணு விட்டு பிரிஞ்சமான வர்த்தம் தீர்ந்து பெருத்து வர்த்தமன் தீர்ந்த மைந்தேலோரம்பாய் வருத்தம் தீண்டு வந்தா போட உன்னோட கூடி கழிக்கணும் உன்னோட கூடி அனுபவிக்கணும் அதுதான் ஆனந்தம் இப்ப ரெண்டு விஷயம் சொல்றான் வருத்தம் தீர்றது அப்படின்னு கேட்டா ஆத்மா அனுபவம் ஆத்மாவை ஆத்ம ஞானத்துல இருக்கான் ஆத்மாவே தானும் உணர்றான் உணர்ந்தா அவனுக்கு என்ன அழாதியான சாந்தி கிடைக்கும் அந்த அந்த சாந்தி கிடைக்கும் அந்த சாந்தி கிடைச்சாலே அவனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டுரும் சாந்தி கிடைச்சாலே வருத்தம் தீரும் ஆனா அந்த வண்டி போராது அதுக்கப்புறம் என்ன பாட போய் கலக்கணும் போய் பரமபத்த போய் பகவானை போய் நித்திய சூரியலா போய் கலக்கிறது கலக்கணும் இல்லையா அப்ப பகவானே நினைச்சு 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 பகவத் அனுபவத்தை தலைச்சு பகவானோட இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த அனுபவத்தை பெற்று அந்த ஆனந்தத்தை அடையும் எப்பவுமே ஒருத்தனுக்கு வந்து வருத்தம் தீர்ந்தா போறாது ஆனந்தத்து எப்பவுமே ஒருத்தன் வந்து ஒரு சம்சாரத்துல வந்து விழுந்திருக்கோம் சம்சாரமான ஜெயில் அந்த ஜெயிலிருந்து ஒருத்தர் விடுதலானா விடுதலானோன்னு என்னப்பான் ஜெயிலில் பட்ட கஷ்டம் தீர்ந்துபடுத்தும் அது வருத்தம் தீண்டிப்படுத்து அதான் என்னப்பா குடும்பத்துல வந்து தன் தன் ஜனங்களோடு சேர்ந்து நமக்கு சந்தோஷம் தன் மனைவி மக்களோடு சேர்ந்து இருந்தானு சந்தோஷம் அதுதானே அவனுக்கு ஆனந்தம் அது போல இங்கே சம்சாரத்துல சம்சார நிவர்த்தி என்ன உன்னை உன்னை வந்து நினைக்கும் போதே சம்சார நிவர்த்தி ஏற்பட்டுரும் ஆனா ஒன் அனுபவிச்சு உன்னோடே போய் வந்து உன்னோடையே வந்து உன்னோடயே வந்து கலக்கணும் அந்த அனுபவத்துல உன்னோடயே வந்து உன்னோடயே வந்து நான் கலக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் அந்த தான் மகிழ்ச்சிங்க அதாவது விஷ விஷ்ணா தேவ என்ன சொல்றது ஆத்மா நீன்னு நினைக்கிறது அத்வைத்திருஷிஷ்டன் என்ன சொல்றேன் அந்த ஆத்மா வந்து ஆத்மாவுக்கும் ஆதாரமா கூடிய பரமாத்மா இருக்கா இந்த ஆத்மா என்ன கேட்டா அவனுக்கு சேஷபூதன் அவன் சேஷி அப்ப அந்த ஆத்மாக்கு நம்ம அடிமை அடிமை அதனால அந்த ஆத்மா அந்த பகவானுக்கு இந்த ஆத்மா சொத்து இந்த கூடியவன் பகவான் அப்ப நாம அவனுக்கு அடிமை அவனை கைங்கரியம் பண்ணி அவன் இந்த பகவத் பெற்று அவனோட போய் கலக்கணும் எப்பவுமே ஒரு தேன் இருக்குன்னா வண்டு வந்து ஓகே அது தேனை வெளியிலேருந்து சாப்பிட்டா தான் சுகம் தொழில போய் விழுந்துடக்கூடாது ஆத்மான சொல்லி தேனிலே போய் வருது அப்ப அந்த அழாதான நிம்மதி கிடைச்சிடும் அது வருத்தந்தி தான் ஆனா அது தனிச்சு இருந்து அந்த தேனை எப்படி ஒரு வண்டி சாப்பிட்டு சந்தோஷப்படுமோ அது போல உனக்கு தனிச்சு இருந்து தனியா இருந்து நீ பரமாத்மா நான் ஜீவாத்மா கூடிய நிலையில இருந்து அந்த அந்த அழகான அந்த தேனை சாப்பிட்டு அந்த நான் உனக்கு சேஷை பொருத்த நீ சேஷி நான் அடிமை நீ உடம்ப உடையவன் நான் உடம்பையும் கூடிய பாவத்தோட உன்னை அணிவிச்சு உன்னோட அனுபவத்துல அணிவிச்சு உன்னோட தலைச்சி கடைசியாக உங்ககிட்டயே போய் வந்து கலக்கணும்னு சொல்லி வருத்தம் தீர்ந்து மயந்தேல உரம் பாவத்தினாமிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு இந்த வருத்தம் தீர்ந்து இமே ஒன்னோ உன்னை விட்டு இமே பிரி வருத்தம் தீர்ந்து மயந்தேலோரம் சொல்கிறான் அப்போ அப்ப கிருஷ்ணோட இருந்த பிரிஞ்ச வருத்தம் தீர்ந்து கிருஷ்ணோட கூடி கலக்கிற சந்தோஷம் பெற முடியும் இந்த பாஷத்தை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது சுவாமி ஸ்ரீ ஆண்டா சரணம் <sí> .